புராணங்கள்ல இந்த கதையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நாரதர் கொடுத்த ஞான பழத்தை யாரு முதல்ல உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற போட்டி. அந்த போட்டி யாருக்கு நடந்தது? முருகனுக்கும் விநாயகருக்கும். முருகன் உடனே தான் தான் உலகத்தை முதல்ல சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா விநாயகர் தன்னுடைய தாய் தந்தையர் தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்கள சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிக்கிட்டாரு. திரும்பி வந்த முருக பெருமான் இதை தெரிஞ்சோனே ரொம்பவே கோபப்பட்டு ஒரு இடத்துக்கு போனாரு. அந்த இடத்துக்கு பார்வதி தேவி போய் கெஞ்சி பார்த்தாங்க, முருகனானா அங்கிருந்து கிளம்பவே இல்லை. அப்புறம் அந்த இடத்துக்கு நம்மளுடைய தமிழ் மூதாட்டியான ஔவையார் வந்து முருக பெருமானை பார்த்து பழம் நீ, ஞான வடிவம் நீ அப்படின்னு பாட்டு பாடினாங்க. பழம் நீன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பழம் நீ தான் மருவி பழனின்ற பெயர் அந்த இடத்துக்கு வந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான இடத்துலதான் முருக பெருமான் இருக்காரு. அங்க தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க. எதுக்காக காவடி எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம். செவியில் கவி யோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. பழனி மலை உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் இடும்பன். பழனியில இடும்பனுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு. ஆனா பழனிக்கு போற சில பக்தர்கள் இடும்பனை தரிசிக்கிறது கிடையாது. பழனி முருகனோட முழுமையான அருள் வேணும் அப்படின்னா முதல்ல இடும்பனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பழனி மலைக்கு போய் முருகனை தரிசனம் செய்யணும். இதுதான் ஐதீகம். ஒரு முறை அகஸ்திய முனிவர் கந்தகிரிக்கு போய் முருக பெருமான வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் விளங்கும் சிவமலை சக்தி மலைய தனக்கு வேணும்னு கேட்டுட்டு அத பொதிய மலையில வச்சு வழிபட போறதாக கேட்டார். உடனே முருக பெருமானும் அருள் கொடுத்தாரு. அகஸ்திய முனிவர் அந்த இரண்டு மலைகளையும் அப்படியே பெயர்த்து எடுத்துட்டு பூலோகம் வந்தாரு. பூலோகம் வந்து திருக்கேதாரத்துக்கு பக்கத்துல உள்ள பூச்சவனம் அப்படின்ற இடத்துல இறக்கி வச்சுட்டு வேறொரு விஷயமா திருக்குற்றால மலையை நோக்கி அகஸ்திய முனிவர் கிளம்பினாரு. அந்த சமயத்துலதான் இடும்பாசுரன்ற அசுரன் வில்வித்தையில மகா நிபுணனா இருந்தாரு. அவர்தான் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன்ற அசுரர்களோட சேனைகளுக்கு வில்வித்தைய கற்பித்த குரு. அப்போ அவர் எப்பேற்பட்ட அசுரனா இருப்பாருல்ல, முருகனுடைய வேலாயுதத்தால அசுரர்கள் எல்லாரும் மாண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இடும்பனும் அவருடைய மனைவியும் வனவாசம் மேற்கொள்றதுக்காக இடும்பவனம் அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்க. இடும்பன் அங்க சிவபெருமான நோக்கி கடுமையான தவத்துல இருந்தாரு. அதுக்கப்புறமா சிவபெருமான் இடும்பனுக்கு காட்சி கொடுக்கிறாரு. இடும்பன் உடனே சிவபெருமான்கிட்ட, நான் முருக பெருமானுக்கு அடிமையாகி அவருக்கு தொண்டை செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாரு. உடனே சிவபெருமான் அவருக்கு அருளும் கொடுத்துட்டு திருக்குற்றால மலைக்கு போ, உன்னுடைய எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. சிவபெருமான் சொன்னதுக்கு அப்புறமா இடும்பன் எப்படி மறுப்பு தெரிவிப்பாரு? உடனே இடும்பனும் அவருடைய மனைவியும் திருக்குற்றாலத்துக்கு போனாங்க. அங்க போனா அகஸ்திய முனிவர் இருந்தாரு. அகஸ்திய முனிவர்கிட்ட இடும்பன் தான் வந்ததுக்கான காரணத்தை சொன்னாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் அகஸ்திய முனிவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா தான் இறக்கி வச்ச சிகரங்களை தூக்குறதுக்கான சரியான ஆள் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல அகஸ்திய முனிவர் இடும்பன்ட்ட சொல்றாரு, அன்பனே நீ கவலைப்படாத, முருகனுடைய அருள் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்ற இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இரண்டு மலை சிகரங்களை எடுத்துட்டு வந்து இங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இடும்பனும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இடும்பன் அந்த மலை சிகரங்களை தூக்குறதுக்கான சக்தி வேணும் இல்லையா, அதுக்காக அகஸ்திய முனிவர் இடும்பனுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செஞ்சாரு. அதுக்கப்புறமா இடும்பன் ரொம்பவே வேகமா பூச்சவனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சாரு. நிறைய இடங்கள்ல வழி கேட்டாரு. ஒவ்வொரு தடவையும் வழி கேக்குறப்போ முருக பெருமான் வெவ்வேறு தோற்றங்களோட காட்சி கொடுத்து இடும்பனுக்கு வழி சொன்னாரு. ஆனா அது முருக பெருமான் இடும்பனுக்கு தெரியாது. கடைசியில ஒரு வழியா இடும்பன் அந்த மலை சிகரங்களை பாத்துட்டாரு. மலைகளுக்கு முன்னாடி அமர்ந்து அகஸ்திய முனிவர் உபதேசம் செஞ்சு சில மந்திரங்களை ரொம்பவே பக்தியோட உச்சரிப்பு செஞ்சிட்டு இருக்கும் போதே பிரம்ம தண்டம் கம்புகளாகவும் அட்டத்திற்கு நாகங்கள் கயிறுகளாகவும் அவர் முன்னாடி வந்தது. இத பார்க்கவும் இடும்பனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. உடனே அந்த நாகங்களை உரி போல அமைச்சு இரண்டு மலைகளையும் அதுல வச்சு பிரம்ம தண்டோட இணைச்சு மூல மந்திரத்தை ஓதிட்டே முருகனை மனதால நினைச்சிட்டு காவடியாக்கி எடுத்து தன்னுடைய தோள்கள்ல அதை வச்சுட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டே தென் திசை நோக்கி இடும்பன் நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறமா இடும்பனால அவர் தோள் மேல இருக்கக்கூடிய பாரத்தை தாங்க முடியாம ஒரு இடத்துல கீழே இறக்கி வச்சு இளைப்பாருனாரு. அப்போ அவர் கூடவே வந்த அவருடைய மனைவி
காட்டுக்கு போய் காய் கனி கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு பசி ஆத்துனாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் கிளம்பலான்னு முடிவு பண்ணி அந்த காவடிய இடும்பன் தூக்குனாரு. ஆனா அவரால தூக்க முடியல. இப்ப சுத்தி முத்தி பார்த்தா சிவமலைக்கு மேல ஒரு புறமா ஒரு சின்ன குழந்தையோட நிழல் தெரிஞ்சது. யார் இந்த குழந்தை? எதுக்காக இந்த மலை மேல தனியா இருக்கு? ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்து அடைச்சு போட்ட அந்த குழந்தையோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு இடும்பன் பதறி போனாரு. அதுக்கான காரணம், அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ பிரகாசம் இருந்தது. இடும்பன் அந்த குழந்தைகிட்ட அது யாருன்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ கேள்வி கேட்டார். ஆனா அந்த குழந்தை அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. அதுக்கு பதிலா அந்த குழந்தை இடும்பனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தது. இடும்பனுக்கு அதை பார்த்து ரொம்பவே கோபம் வந்தது. அப்போ அந்த சிறுவன் சொல்றத பாருங்களேன், இது என்னோட மலை, இதுல இருந்து ஏன் என்ன போக சொல்ற? உனக்கு வலிமை இருந்தா என்னோட சேர்த்து கொண்டு போ பாக்கலாம் அப்படின்னு சவால் விட்டது. இத கேட்கவும் இடுமனுக்கு இன்னும் கோபம் வந்து, நான் அகஸ்திய மாமுனியோட சீடன், என்கிட்ட வம்பு வச்சுக்காத, உன்னை பொடி பொடியா ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை அடிக்கிறதுக்காக கைய ஓங்கினாரு. ஆனா அங்க இருந்தது யாரு? முருகப்பெருமான் இல்லையா? உடனே அவருடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய தண்டாயுதத்தை எடுத்து இடுமன் மேல லேசா ஒரு அடி வச்சாரு. அந்த அடியை தாங்க முடியாம இடும்பன் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. மகாவீரரான இடும்பன் இறந்ததை பார்த்து அவருடைய மனைவி ஓடி வந்து சிறு குழந்தை வடிவுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய காலடியில விழுந்து கதறி அழுதாங்க. உடனே முருகப்பெருமான் மயில் மேல அமர்ந்து காட்சி கொடுத்தாரு. அதை பார்த்து இடும்பனுடைய மனைவி பிரமிச்சு போய் வணங்கி நின்னாங்க. அந்த சமயத்துலதான் தூங்கி எழுந்தது போல எழுந்து இடும்பனும் உயிர் பிழைச்சுக்கிட்டாரு. அப்பதான் முருகப்பெருமான் சொல்றாரு, இடும்பனே, இனிமேல் இந்த மலைகள் இங்கேயே இருக்கட்டும், குரு முனியும் இங்கேயே வந்து வழிபடட்டும், பக்தர்கள் இனிமேல் உன்ன மாதிரி காவடி கட்டி எடுத்துட்டு வந்து உன்ன முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து வழிபடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அன்னையில இருந்து பழனி மலைக்கு காவடி எடுத்துட்டு வர பக்தர்கள் முதல்ல இடும்பனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான வழிபடுவாங்க. அன்னையில இருந்து இடும்பன் பழனி முருகனுக்கு காவல் தெய்வமா இருக்காரு. கந்த சஷ்டி கவசத்துல கூட இடும்பா யுதனே இடும்பா போற்றி அப்படின்ற வரிகள் இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் இடும்பன். இனிமேல் பழனி மலைக்கு போனா கண்டிப்பா முதல்ல இடும்பனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் முருகனை தரிசனம் செய்யுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். இத்துடன் இடும்பனின் கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.